எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், சிக்கனமும் சேமிப்பும் அப்படின்னு, என்னோடய பழைய வீடியோ, அது கூட நீங்கள் பாருங்கள். அனுசூயா சுந்தரேஷன் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு. எனக்கும் ரொம்ப நாளாகவே இந்த ஒரு வீடியோ பண்ணணும்னு இருந்தது, அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன நமக்கு வரணும்னா, சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு மனதில் இருக்கணும். நம்ம பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு முதல் எண்ணம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நான் இன்கம் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் வருமானங்கள் வரும். ஒரு குடும்பத்தில் நாலு பேர் சம்பாதிக்கலாம், அவங்களுக்கு ரெண்டல் இன்கம் வரும், இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி டெபாசிட்லேருந்து வரும், அவங்க வட்டிக்கு பணம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும், இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் டிவிடெண்ட் வரும், அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வகையில் வரவு வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதுதான் மெயின். நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் வந்து வரவு ஒரு காலத்துலேயும் செலவு ஒரு காலத்துலேயும் நோட் பண்ணிகிட்டே வரணும். மாதம் முழுவதுமே நீங்கள் குறிப்பிடணும். என்ன செலவு பண்ணனா கூட, ஒரு டீ சாப்பிட்டா கூட அதை எழுதிடணும். அந்த மாதிரி பார்த்துட்டு எக்ஸலில் கூட கம்ப்யூட்டரில் பண்ணிக்கலாம். 30 நாள் கழிஞ்ச உடனே நமக்கு வந்து என்ன செலவு வந்து வந்திருக்கு, என்ன வரவு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். எப்பயுமே வரவு காலத்தை விட செலவு காலம் வந்து கூடுதலாக இருக்கக்கூடாது. வரவு 8 செலவு 10 அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பாட்டில், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம வரவுக்குள்ளே வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு மெயினாக மனசில் நம்ம வச்சுக்கணும். நமக்கு வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற பட்சத்தில் நமக்கு வருமானம் வந்த உடனே முதல் செலவு வந்து நமக்கு சேமிப்பாக இருக்கட்டும். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வருமானமே குறைஞ்சு தானே வருது, நான் எப்படி அதுக்குள்ளே சேவ் பண்ண முடியும், எனக்கு அதுவே பத்தலை அப்படின்னு. நமக்கு சேமிக்கணுங்கிற மனசு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு என்ன வருமானமோ அதில் ஒரு 10% சேமிக்கலாம். இப்போ ஒரு 20,000 வருமானம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2,000 அவங்க சேவ் பண்ணலாம். அது அவங்களுக்கு மனசு இருந்தால் தான், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. 3 உட்கார்ற சீட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண 4 கூட உட்கார்றோம்ல, அது மாதிரி தான் சேமிப்பை வந்து நம்ம முதல்ல எடுத்து வச்சிடணும். அப்புறம்னா அது முடியாது. மிச்சத்தை வந்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து நம்ம கட்டுப்படுத்தி தான் செலவு பண்ணணும். நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம எளிமையாக வச்சுக்கணும், அப்போ தான் பணத்தை சேவ் பண்ணணும். ஆடம்பர வாழ்க்கைக்கு வந்து சேவ் பண்ணணுங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப எதிரானது தான். நம்ம எல்லாத்தையுமே சிக்கனமாக பண்ணணும். உணவிலிருந்து, உடை விஷயத்துலேருந்து, நம்மளோட இருக்கிற இருப்பிடத்துலேருந்து, நம்ம செலவழிக்கிற விழாக்கள், ஃபங்க்ஷன்கள், நம்ம போக்குவரத்து, நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறது, எல்லாத்துலேயுமே நம்ம சிக்கனம் கடைபிடித்து பண்ணணும்னா தான் பணத்தை சேவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வந்து நம்ம அப்படி ஈஸியாக நம்ம செலவு பண்ணிவிட்டு போனோன்னா நமக்கு வந்து ஒரு நாள் நம்மளோட சேமிப்பு வந்து நமக்கு கை கொடுக்குங்க. நிச்சயமாக யார் உதவுறாங்களோ இல்லையோ, நம்ம சேமிப்பு வந்து நமக்கு நிச்சயமாக உதவும். நம்ம உழைக்க முடியாத காலத்தில் வந்து நிச்சயமாக அந்த பணம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எறும்பு பாருங்கள், கிடைக்கிற காலத்தில் சேமித்து வச்சுட்டு அதுக்கு உணவு கிடைக்காத காலத்தில் அதை யூஸ் பண்ணிக்குது. அதுக்கிட்டேருந்து நாம் இதெல்லாம் கூட கற்றுக்கலாம். பெரிய மனிதர்கள்ட்ட இருந்தும் நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அவங்களாம் பெரிய மனுஷங்களாக இருந்தால் கூட சில விஷயங்கள் எல்லாம் சிக்கனமாக இருப்பாங்க. சிக்கனம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கணுங்க. உணவிலிருந்து நம்ம இப்போ வந்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தணும், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து சிக்கனமாக தான் செயல்படுத்தணும். ஆனால் அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒன்றில் மட்டும் நம்ம சிக்கனத்தை காட்ட வேண்டாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம விருந்தினர் வரும்போது நம்ம நல்லாவே வந்து உணவு அதெல்லாம் செஞ்சு உபசரிக்கணும், அதில் நம்ம சிக்கனத்தை காட்ட வேண்டாம். சிக்கனம் அப்படிங்கிறது வேறு, கருமித்தனம் அப்படிங்கிறது வேறு. சிக்கனங்கிறது வந்து கூடுதலாக பண்ணாமல் அதிலேயே எப்படி குறைச்சி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது. கருமித்தனம் அப்படிங்கிறது இருந்தும் செய்யாமல் இருக்கிறது. அதனால் சிக்கனத்தையும் கருமித்தனத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சிக்கனம்ங்கிறது வந்து நாம் ஒரு விலை உயர்வான காய்கறிகள் தான் வாங்கணுங்கிறது இல்லை, விலை குறைவாக சத்துள்ள பொருட்களும் கிடைக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒன்றுலையுமே நம்ம பார்த்து பார்த்து நம்ம தேவையில்லாத ஃபேன்லாம் ஓடுனா நம்ம அமர்த்திடலாம். வாட்டர் டேங்க்லாம் ஃபில்லப் ஆகி வந்து தண்ணீர் விளைஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து மின்சாரம் வந்து நிறையா செலவாகும். அதெல்லாம் நம்ம கவனித்து மோட்ரு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்து அமர்த்தணும். அந்த மாதிரி ஒன்றுலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம மனதில் வந்து எந்த நேரமும் அந்த எண்ணம் இருக்கணும், நம்ம பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு. நம்ம விழாக்கள்லாம் செஞ்சோம்னா கூட அதில் அத்தியாவசியமெல்லாம் பண்ணிவிட்டு ஆடம்பரத்தை கொஞ்சம் தவிர்த்துடலாம். அந்த மாதிரி நாம் சேவ் பண்ண பணத்தை வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து நம்பிக்கையான சீட்டு நிறுவனங்களில் கட்டலாம், பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போடலாம், இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கூட நம்ம சேவ் பண்ணலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். கோல்டு சில்வர்லாம் நீங்கள் முதலீடு பண்ணுறதாக இருந்தால் ஆபரணங்களாகவோ வெள்ளி பொருட்களாகவோ தங்க நகைகளாகவோ வாங்க வேண்டாம். அதுக்கு வந்து கூலி சேதாரம் அந்த மாதிரி வந்து நாம் பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு அது லாஸ் தான் வரும்.
அதனால் காயின்ஸாக வாங்கி சேமித்து வச்சுக்கோங்க. அது ஒரு நாள் விலையேற்றத்தில் வந்து நல்லா வந்து நமக்கு பயன் தரும். சேமிக்கணுங்கிற பழக்கம் வந்து சிறு குழந்தை பிராயத்திலேருந்தே வந்தால் தாங்க சேமிக்கிற பழக்கம் நம்ம பெரிய மனிதனான பிறகும் வரணும். நாம் பெற்றோராக இருக்கிற பட்சத்தில் நம்ம குழந்தைகளுக்கு வந்து சேமிப்பை கற்றுக் கொடுக்கணும். மைனர் அக்கௌண்ட்லாம் கூட இருக்குங்க பேங்க்கில். இப்போ கூட்டிகிட்டு போய் குழந்தையவே அந்த அதோட கையாலேயே வந்து பணத்தை வந்து பேங்க்கில் அதோட அக்கௌண்ட்டில் செலுத்த சொல்லலாம். பின்னாடி அந்த குழந்தைக்கும் சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கம் வரும். பணத்தை வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறது மட்டும் வேலையாக வச்சுக்கோங்க. வித்ட்ரா பண்ண வேண்டாம். அப்படி இருந்தால் தான் அது நமக்கு ஒரு சமயத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். எமர்ஜென்சிக்குன்னு கொஞ்சம் பணம் எப்பயுமே எடுத்து ஒரு கவர்லையாவது போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நம்ம சேவ் பண்ண பணம் வந்து நமக்கு ஒரு அவசர காலத்தில் கை கொடுக்கும். எல்லாமே முதல்ல திட்டமிடணுங்க, பிளான் பண்ணணும். இதற்கு இவ்வளவு செலவு, அதுக்கு மேலே அதுக்கு செய்யக்கூடாது, உணவுக்கு இவ்வளவு, உடைக்கு இவ்வளவு, அது தவிர நிறைய அத்தியாவசிய செலவுகள் வந்து இருக்க தான் செய்யும். அதுக்கு தான் எமர்ஜென்சிக்குன்னு ஒரு பணம் எடுத்து வச்சுக்கணும். மருத்துவ செலவுகளுக்கு மருத்துவ காப்பீடு எந்த அளவில் வேணாலும் மருத்துவ காப்பீடு இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி வந்து மனது சந்தோஷத்துக்காண்டி நிறைய பேர் நிறைய செலவழிப்பாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து விலை கொடுத்து வாங்குகிற பொருள் அல்ல. நாம் வந்து மனது சந்தோஷமாக நம்ம எது நம்ம உணர்கிறோமோ அதுதான் சந்தோஷம். நமக்கு வந்து பணம் செலவு பண்ணாதான் சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஒரு மாடியில் அமர்ந்து நமக்கு பிடித்தவங்களோட சற்று நேரம் பேசினா கூட சந்தோஷம்தான். அதுக்கு கூட எந்த விலையும் இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் எதுவோ நிறைய விலை கொடுக்காமலே அந்த சந்தோஷத்தை பெற முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்னொன்னுலையும் பார்த்து பார்த்து நீங்கள் சிக்கனமாக கடைபிடிச்சதாங்க பணத்தை சேவ் பண்ண முடியும். இந்த பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க மெயினாக கடைபிடிக்க வேண்டிய பாயிண்ட்டு வாங்குவது தவிர அப்படிங்கிறதுங்க. இது ஒரு தாரக மந்திரமாகவே நீங்கள் வச்சுக்கலாம். நமக்கு தேவையில்லாத பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறத வந்து ஷாப்பிங்கை வந்து நம்ம குறைச்சிக்கணும். நமக்கு என்ன பொருள் நீடோ அது மட்டும்தான் நம்ம வாங்கணும். சில பொருள் வந்து சில சமயம் மட்டும் தேவைப்படும், மற்ற நேரம் தேவைப்படாது. அந்த மாதிரி பொருட்களை நம்ம ரெண்டலாக கூட எடுத்துகிட்டு நம்ம பே பண்ணிவிட்டு ஒரு டைம் கொடுத்துடலாம். நமக்கு அது தொடர்ந்து தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அதை பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு நேரம் நம்ம வாங்கி குவிக்கிற பொருள்கள் வந்து ஒரு நேரத்தில் நமக்கே வீட்டில் இடைஞ்சலாக இருந்து நமக்கு அதை ரொம்ப ஒரு தொல்லையை கொடுக்கும். அது ரொம்ப நீங்கள் வந்து தேவையான பொருளை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத பொருட்களை வாங்கும்போது தேவையான பொருட்களை விற்க நேரிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுற ஹேபிட்டை குறைச்சிக்கங்க. அதை நம்ம மனதை சற்று நேரம் கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா போதும். சில பேருக்கு ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும், அதை வாங்கணும், அவங்க வச்சுருக்காங்க, இவங்க வச்சுருக்காங்க, நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஹேபிட் ரொம்ப தப்புங்க. நம்ம சற்று நேரம் மனதை கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா அது வந்து சரியாக போயிடும். அது மாதிரி வந்து பார்க்குற பொருள் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அது வந்து சேமிப்புக்கு ரொம்ப எதிரி. அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை குருவி சேர்க்கறது மாதிரி அப்படிம்பாங்க. குருவி என்ன பண்ணும், ஒரு ஒரு குச்சியாக கொண்டு வந்து அதோட வந்து வீட்டை வந்து அது கட்டும். அதுபோல் நாமளும் குருவி சேர்க்கறது மாதிரி நம்ம சிறு சிறு தொகையாக நம்ம சேர்த்துட்டு வந்தால் சிறு துளி பெருவெள்ளம், ஸ்மால் ட்ராப் மேக் பிக் ஓஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நாள் நம்மளோட சேமிப்பு நிச்சயமாக கை கொடுக்கும். எல்லாரும் வாழ்க்கையில் வந்து சிக்கனமாக இருந்து சேமித்து வச்சு உங்கள் வாழ்க்கையை நல்லா பயனுள்ளதாக ஆக்கிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.